நாங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. contact3dselfie.com. திரு தமிழறிவு மணியன் அவர்கள், திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், இந்த தமிழ்நாடு நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அதற்குரிய அருமருந்து திரு ரஜினிகாந்த் தான் சொல்லியிருக்கார். ஒரு தமிழ் மகனாக நான் அவர் வைக்கிற கோரிக்கை, தமிழ்நாடு நோய்வாய்ப்பட்டுன்னு சொல்றாரு, அவர் அருமருந்துன்னு சொல்றாருல, அவர் மூலம் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும், ஏன்னா அவருக்கு மண்டக்காய்ச்சல் வந்திருக்கு. இந்த மாரிதாஸ் போன்ற ஆட்கள் வந்து வீடியோ போட்டு ரஜினிகாந்த் ரசிகர்களுடைய பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க. தமிழறிவு மணி வந்து பேட்டி கொடுத்து பணத்தை வாங்கிட்டு இருக்காரு. மக்களுக்கான நல்ல விஷயங்களையும் அதே போல இங்க நிறைய தவறு இருக்கு, அதை சுட்டி காட்டுறதுக்காக மாரிதாஸ் நல்ல விஷயம் பேசணும்னு சொல்றது யோக்கியம் வந்து சொல்றதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து யோக்கியனுக்கு இருக்கலன்னு விளங்குற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வந்து அவருடைய அரசியல் புரிதல் உருவாக்கி, கொள்கையை விளக்கி, கூட்டம் போட்டு, மாநாடு நடத்தி, கொடியை அறிமுகப்படுத்தி, கட்சி பேர் அறிமுகப்படுத்தி, மாவட்ட செயலாளர் போட்டு, வேட்பாளர் நிறுத்தி, எனக்கே இருக்குது. மக்கள் நீதி மையம் ஒரு செயற்குழு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு முதல்வர் வேட்பாளராக திரு கமலஹாசன் அறிவித்திருக்காங்க. ஏறக்குறைய நாம் தமிழர் கட்சிக்கு போட்டியாக உங்களுடைய வாக்குகளை பல இடங்களில் அவங்க பிரித்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஆள் இல்லாத ஊர்ல ஏன் புருஷனும் நாட்டாமனு சொல்லி எங்க ஊர் சொல்லுவாங்க. மக்கள் நீதி மையம் வந்து இந்த மேம்போக்கு மேல்தட்டு மக்களுடைய வாக்கை வந்து பறித்தது. கீழே வந்து அவருடைய பேச்சும் யாருக்கும் புரியாது, அவருடைய அரசியலும் யாருக்கும் புரியாது. அந்த அரசியல் மேல்தட்டு மக்களுக்கான அரசியல் ரசிக்க மனப்பான்மையில் ஓட்டு போட்டாங்க. அந்த வாக்கு கூட இந்த 2021 அவர் நின்னால், அவர் கூட்டணியோடு நின்னால் கூட கிடைக்காது. மக்களின் பார்வை யார் பக்கம் திரும்புமோ அந்த திரைப்பிரபலங்கள் அனைவருமே பாஜகவை நோக்கி வராங்கன்னா எப்படி பார்க்குறீங்க? ஒண்ணுமே போனி ஆகாத ஆட்களை வந்து கூட்டு வந்து நீங்க வந்து போனி பண்ணலான்னு பாக்குறீங்க. குஷ்பு ரொம்ப ஃபெமிலியர் பேசு. ஒரு ஒன்ஸ் அப் ஆன் எ டைம் லாங் லாங் ஏகோ எங்க சித்தப்பா கொண்ட சித்தப்பா தான் குஷ்பு. எனக்கு நயன்தாரா தான். நான் வந்து 90s கிட்டு நயன்தாரா கன்சிகா மோத்வானி நாங்கள் அந்த ரேஞ்சில் போயிட்டோம். இப்போ நாங்கள் குஷ்புலாம் எங்களுக்கு ஆன்டி. எங்கள் ஆன்டியை வந்து நீங்கள் கூட்டு வந்துருக்கீங்க. அது ஏன்னா அந்த கட்சியை வந்து ஒரு ஆன்டி இந்தியன் ஆன்டின்னு கூட ஆன்டியை கூட்டு வந்திருக்காங்க. மற்றபடி நீங்கள் குஷ்புவை கொண்டு வந்து தாமரையை மலர் வைக்கணும், தாமரை அவ்வளோ கேளமாக போயிடுச்சா? அந்த பட்டியலாம் பாருங்க, அங்க மேடையில இருக்கக்கூடியவங்க பாருங்க, காயத்ரி ரகுராம் இருக்காங்க, குஷ்பு இருக்காங்க, நமிதா இருக்காங்க, ராதா இருக்கு. கட்சியா கலக்க போது யார் செட்டா? குஷ்பு இருக்காங்க, நமிதா இருக்காங்கோ, ராதா ரவி இருக்காங்கோ, இல்ல எல்லாரும் இருக்காங்கோ. கூட்டு வச்சு கை தட்டி கரகாட்டக்கிறேன், படம் எடுக்க போறீங்களா நீங்க? சீஃப் கெஸ்ட் அண்ணாமலை ஐபிஎஸ். பாரதிய ஜனதா கட்சி சொல்ல போனா மனித குலத்துக்கு எதிரான கட்சி. காங்கிரஸ் என்பது தமிழ் இனத்துக்கு எதிரான கட்சி. எல்லா திட்டங்களையும் பாருங்க, மிக கேவலமா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு என்னென்ன எதிராசியம் எல்லாத்தையும் நீ குஷ்பு கூட்டுவா? தண்ணிலியோனே கூட்டு வந்து கமலாலயத்தில் ஆட விட்டாலும் தமிழ்நாட்டை தாமரை மலராது. தமிழ் தேசியம், தமிழ் உணர்வு, அதை நோக்கி தொடங்கப்பட்டது தான் நாம் தமிழர் கட்சி. திரு சீமான் அதை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கார். உண்மையிலே இன்னைக்கு தமிழ் தேசியம், தமிழ் உணர்வோடு தான் நாம் தமிழர் கட்சி பயணிக்கலாம். நாம் தமிழர் கட்சியில் சாதி பார்த்து இன்னைக்கு கட்சியில் நிறைய பேர் சேர்க்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. திரு தமிழறிவு மணியன் அவர்கள், திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், இந்த தமிழ்நாடு நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறது, அதற்குரிய அருமருந்து திரு ரஜினிகாந்த் தான் சொல்லியிருக்காரு. மீண்டும் அந்த அழைப்பு குரல் வந்துட்டே தான் இருக்குது. தொடர்ந்து ரஜினிகாந்த் இந்த முறை வந்துருவாருன்ற நம்பிக்கை நிறைய பேர் அவருடைய ரசிகர்களுக்கு இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த தோற்றம் எப்படி தெரியுது? இல்லை ஐயா, தமிழறிவு மணியனுக்கு தனிப்பட்ட முறையில் நான் வைக்கிற கோரிக்கைன்னா, அவருடைய தமிழ் அந்த ஆளுமை மீது எனக்கு நிறைய பற்று உண்டு. ஒரு தமிழ் மகனாக நான் அவர் வைக்கிற கோரிக்கை, தமிழ்நாடு நோய்வாய்ப்பட்டுன்னு சொல்கிறார், தயவு செய்து அவர் கொரோனாவுக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டில் பத்திரமா இருக்கிறது அவருக்கு நல்லது. அவர் அருமருந்துன்னு சொல்கிறாரில்ல, அவர் மூலம் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும், ஏன்னா அவருக்கு மண்டக்காய்ச்சல் வந்திருக்கு. மண்டக்காய்ச்சல்லாம் தெரியும் உங்களுக்கு, தெரியுமா உங்களுக்கு? கீழ்ப்பாக்கத்தில் அதுக்கு மருந்து கிடைக்கும், அந்த அதுதான் மண்டக்காய்ச்சல். அது அந்த மண்டக்காய்ச்சலுக்கு அவர் மூலம் மருந்து சாப்பிட்டோம். ஏதோ ஒரு புள்ளியில் ரஜினிகாந்த் செஞ்சிருவார். கடந்த காலங்களில் ஒவ்வொரு மாற்றையும் அவர் எதிர்பார்த்து நல்ல செய்ய. எப்படி திமுக அதிமுகவுக்கு மாற்றுங்க, ஒரு நாம் தமிழர் வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப களமாடுறீங்களோ, அது போல இங்கே ஏதாவது ஒரு மாற்றம் வந்தாலும் பல முயற்சிகள் அவர் செஞ்சிருக்காரு. பல ஒவ்வொரு தேர்தலுக்கும் இவர் தான் முதல்வராக வரணும்னு பல பேர் அவர் சொன்னது பார்த்துருக்கோம். இந்த முறை ரஜினிகாந்த் அவர் முழுமையாக நம்புறாரு. ரஜினிகாந்த் வந்து நான் அவரோட பேசினதுல எனக்கு அந்த மனநிலை இருக்குன்ற. இன்னுமாடா இந்த உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு, இன்னுமாடா அதுதான் ரஜினிகாந்தோட மைண்ட் வாய்ஸ். தமிழர் மணி பார்த்தேன், இன்னுமாடா அந்த உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு. அதாவது அடித்தவனுக்கே இவ்வளோனா அடி வாங்கின உயிரோட இருப்பானா? அதுதான் அவனுக்கு மீம்ஸாக போட்டுள்ள தமிழர் மணி என்ன பொறுத்தவரை. அவர் வரமாட்டாருங்க, பாவங்க. அவர் லோகேஷ் கனகா ஆச்சு படம் அது முடித்த அடுத்த கையோட இன்னொரு டேரக்டர் கடம் அண்ணாத்த ஷூட்டிங் December 8 ஆரம்பிச்சு தான் ஒரு மாதம் ஷெடியூல் கலாநிதிமன்றம் சொல்லியிருக்காங்க. கொரோனா காலகட்டத்தில் தயவு செய்து என் கணவனை வந்து துன்புறுத்தாதீங்க. அவர் வெளியே வந்தார்னா அவருக்கு வந்து பயமாக எப்படின்னா நோய் தொட்டு வந்துடலாம், ஒரு மாதம் விட்டுருக்குன்னு சொல்லி மரியாதைக்குரிய லதா ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க. வீட்டிலேருந்தே வெளியே வராதவர் நாட்டுக்கு எப்படி வருவார்? இது நான் சொல்லலை, ரஜினிகாந்தோட மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆட்களை சொல்கிறாங்க. இன்னும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை ஐபிஎஸ் பிஜேபிக்கு போனது காரணமே நம்ம ஐயா ரஜினிகாந்த் தான். என்ன நம்பிட்டு இருக்காத, உன் வேலையை நீப்பார்,
உனக்கு ஏற்ற கட்சி அந்த கட்சி தான், எப்படினாலும் நான் அங்கே தான் வரப்போகிறேன் நீ இங்கிட்டு போயிரு முதல்ல அப்படின்னு அவர் அனுப்பிச்சி விட்டார். அவர் வரமாட்டார். ஐயா தமிழர் மணியை வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் செலவு காசு வாங்கிட்டு கூட்டம் நடத்தினார். இப்போ காசு கரைஞ்சிருக்கும், அதுக்காக ரஜினிகாந்த் வருவார் வருவார்னு சொல்லும்போது ரசிகர்கள்ட்ட கொஞ்சம் பணம் கிடைக்கும். இந்த மாரிதாஸ் போன்ற ஆட்கள் வந்து வீடியோ போட்டு ரஜினிகாந்த் ரசிகர்களுடைய பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க. தமிழர் மணி வந்து பேட்டி கொடுத்து பணத்தை வாங்கிட்டு இருக்காரு. அவர் பாவம் பிழைக்கிற முடியல பணம் கொடுக்குறாங்களா? ஆமாம், அவேஸ் அண்ட் அரைஸ் மூவ்மெண்ட்னு சொல்லி யூடியூப்ல வந்து லிங்க் போட்டு யூடியூப்ல வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வீடியோ பற்றி போடுவோம். ஆனால் மாரிதாஸ் யூடியூப் லிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்கௌண்ட் நம்பர் போட்டிருக்காரு. அக்கௌண்ட் நம்பர் போட்டுவிட்டு இதில் வந்து ப்ரீ சப்போர்ட்டர்ஸ் பெண் போட்டு வச்சு பணம் வாங்கிட்டு இருக்காரு ரஜினிகாந்த் ரசிகர்களை ஏமாற்றி. இல்லை, ஒரு நிதியுதவி கோரிக்கை எல்லாம் எல்லாருமே பண்ணுறது தானே. இப்போ நான் கட்சி அந்த மாதிரி வெளிநாட்டு புலம்பெயர்ந்தவர்கள் மூலமாக கட்சியாக வாங்கக்கூட வாங்குறது இருக்குதானே? கட்சியாக வாங்குறதும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் சொல்லி நம்ப வச்சு வாங்குறதும் ஒன்றா. நான் ரஜினிகாந்த் அரசியலுக்காக அவர் வாங்கலை. அவர் வந்து இந்த மக்களுக்கான நல்ல விஷயங்களையும் அதே போல இங்க நிறைய தவறு இருக்கு அதை சுட்டி காட்டுறதுக்காக நான் மாரிதாஸ் நல்ல விஷயம் பேசுறேன்னு சொல்றது யோக்கியம் வந்து சொல்றதுதான் நான் சொல்றேன். நான் நீங்க வந்து யோக்கியனுக்கு இருட்டில் விளங்குற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அவர் கதை. அது அந்த மாதிரி ரஜினிகாந்த் ரசிகர்களை ஏமாற்றி இவங்களை வந்து செய்யறாங்கன்னு சொல்றேன். தமிழரணி போனீங்க போன்ற மாரிதாஸ் போன்ற ஆட்கள் வந்து ரஜினிகாந்தருடைய அப்பாவி ரசிகர்களை வயதான எங்களுடைய சித்தப்பன் பெரியப்பங்களை ஏமாற்றி பணம் பறித்து கொண்டிருக்காங்க. ரஜினிகாந்த் ஒருபோதும் அரசு வர மாட்டார். அவங்க அண்ணன் சீமான மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. பிப்ரவரி மாதம் வந்து அவருடைய பேட்டி லீலா பேலஸ் அவர் கொடுத்த பேட்டியில் மிக தெளிவாக சொல்லிட்டார், நான் வந்து புரட்சி எப்போது வருமோ அப்போ தான் வருட்டார். புரட்சி ஒருபோதும் வரப்போகிறது இல்லை, இங்கே வாய்ப்பு இல்லை. இங்கே பசி பட்டினி தான் மக்கள்கிட்ட இருக்குது. இந்த பசி பட்டினி நீங்கி மக்களுக்கு அரசை தெளிவுபட்டு மக்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் புரட்சி வரும். பத்தாண்டு காலமாக இந்த களத்தில் நின்று மக்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் நாங்கள் குரல் கொடுத்து இப்போ தான் குறைந்தபட்சமாக மக்களை வந்து நாங்கள் வந்து அரசியல்படுத்திருக்கிறோம். அரசியல்படுத்தி ஒரு தெளிவு உண்டாக்குறோம். திராவிடம் தமிழ் தேசியம் என்ற தத்துவ புரிதலை உருவாக்குறோம். இதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வந்து அவருடைய அரசியல் புரிதலை உருவாக்கி கொள்கையை விளக்கி கூட்டம் போட்டு மாநாடு நடத்தி கொடியை அறிமுகப்படுத்தி கட்சி பேரை அறிமுகப்படுத்தி மாவட்ட செயலாளர் போட்டு வேட்பாளர் நிறுத்தி சப்பா எனக்கே வெறுக்குது. முடியுமா தலைவா? சரி, வாய்ப்பில் தலைவா, விட்டுருங்க தலைவா. பாவம் தலைவா அவர். அவரெல்லாம் கேள்வியாக கேட்டு ரஜினிகாந்த் பாவம் தலைவா, விட்டுருங்க தலைவா, ப்ளீஸ் தலைவா. மக்கள் நீதி மய்யம் ஒரு செயற்குழு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு முதல்வர் வேட்பாளராக திரு கமலஹாசன் அறிவித்திருக்காங்க. ஏறக்குரிய நாம் தமிழர் கட்சிக்கு போட்டியாக உங்களுடைய வாக்குகளை பல இடங்களில் அவங்க பிரித்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆள் இல்லாத ஊரில் ஏன் புருஷனும் நாட்டாமன்னு சொல்லி எங்கள் ஊரை சொல்லுவாங்க. அதாவது இவங்களே கூட்டம் போட்டு முதலமைச்சர் வேட்பாளர் கமலஹாசன் அறிவிப்பு, அதான் உலகத்துக்கே தெரியுமே முதலமைச்சர் வேட்பாளர் கமலஹாசன் அவர் கட்சிக்கு அவர் தான் வேட்பாளர் இருக்க போகிறார்னு தெரிஞ்சிச்சு அறிவிச்சிட்டாப்புல எல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டு நேரம் பிக் பாஸ் ஷூட்டிங் போயிட்டாப்புல. பல இடங்களில் உங்களுக்கு போட்டியாகவும் உங்களுடைய வாக்குகளை பிரித்ததாக தான் மக்கள் நீதி மய்யத்தை பல அரசியல் விமர்சகர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவரும் ஒரு முன்னெடுப்பை எடுத்துக்கொண்டே பாருங்கள் தேர்தல் பணிகளுக்கு ரொம்ப உக்கரமாக இருக்காங்க. அது பிக் பாஸ்ன்றது ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர் செஞ்சிட்ருக்காரு, முழு நேரமாக ஒன்றும் செய்யலை. தேர்தல் பணிக்கு உக்கரமாக இருக்காரா? சனத்துக்கும் ஆரிக்கும் பிரச்சனை சொல்லி அதில் தான் உக்கரமாக இருக்கார். ரம்யா பாண்டியனுக்கும் கேப்ரிலாவுக்கும் என்ன பிரச்சனை அதில் உக்கரமாக இருக்காரு. பிக் பாஸ் பார்க்குறீங்க போல? பிக் பாஸ் பார்க்கல, ட்வீட் உங்களை மாதிரி ஆதனில் போட ரிவ்யூ அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, புதிய கல்விக் கொள்கை மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி சூரப்பா வந்து அண்ணாமலை பல்கலைக்கழக அண்ணா பல்கலைத்தையும் வந்து மத்திய அரசுக்கு தாரை வர்க்கத்தில் இது பண்ணுறாரு. அதுக்கு ஒரு அறிக்கை இல்லை, அது எடுத்து ஒரு போராட்டம் இல்லை. டெல்லி உத்தரப்பிரதேசத்தில் கடுமையான பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஒரு பெண்ணை கொடுமணமில் கற்பழித்து கொலை எரித்து கொண்டிருக்காங்க. அதை பற்றின எந்த அறிக்கையும் ஒரு போராட்டம் இல்லை. மக்களுடைய பிரச்சனைக்கு நான் எதுக்கும் வரமாட்டேன். இல்லை, திரு கமலஹாசன் பேசுகிற அந்த சனி ஞாயிறு ப்ரோக்ராமையாவது நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை அவருடைய அந்த ப்ரொமோலாம் நிறைய வரும், ரொம்ப அவருடைய வீழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சமூகத்தை பற்றியான வீழ்ச்சி, உள்ளே இருக்கிற அந்த பிரச்சனையையும் கையாளுறாரு, அதிலேயே முழுக்க அரசியலும் பேசுகிறாரு. அதெல்லாம் தெரியுதுல உங்களுக்கு? பிக் பாஸ்லேவா? ஆ, பேசுகிறாரு. ரொம்ப நல்லது, அதிலே பண்ணிட்டுருக்கட்டுங்கிறேன், அதிலே பண்ணிட்டுருக்கட்டும். அவருக்கு ஒரு கிரேஸ் இருந்தது. 50 ஆண்டு 57 ஆண்டு காலமாக தமிழ் திரையில் இருக்கார். கிட்டத்தட்ட 250 படங்களை நடித்திருக்காரு. நிறைய நடிகைகளோடு நிறைய நடிகர்களோடு தொடர்பில் உள்ளவர். அந்த அடிப்படையில் என்னங்க சிரிச்சிட்டிங்க? எந்த உண்மையை தானே பேசுகிறேன். அப்படி நிறைய ஒரு நட்போடு இருப்பார், அதனால் அவருக்கு ஒரு கிரேஸ் இருந்துச்சு. அந்த கிரேஸு 14,50,000 வாக்காக மாறி இருக்குது. அது கடந்த தேர்தலில் அந்த வெள்ளை நிறத்திற்கும் அதனுடைய புரியாத அந்த பேச்சுக்கு ஒரு ஒரு அந்த ஒரு என்ன சொல்வது ஒரு ஹைடெக் சொல்லுவாங்கள்ல, அந்த ஹைடெக் பாலிடிக்ஸ் விழுந்த ஓட்ட பாருங்கள். கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி பெரு நகரங்களில் ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் நாம் மக்கள் நீதி மய்யத்துக்கு ஓட்டு கிடையாது. நீங்கள் நாம் தமிழ் கட்சியின் ஓட்டை வந்து மக்கள் நீதி மய்யம் பிரிக்கலை. நாம் தமிழ் கட்சிக்கு விழ வேண்டிய வாக்கு சரியாக விழுந்தது. நாம் தமிழ் கட்சியை நேசித்தவர்கள், நாம் தமிழ் கட்சியை கொண்டாடியவர்கள், தத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள் ஓட்டு போட்டாங்க. மக்கள் நீதி மய்யம் வந்து இந்த மேம்போக்கு மேல்தட்டு மக்களுடைய வாக்கை வந்து பறித்தது. கீழே வந்து அவருடைய பேச்சும் யாருக்கும் புரியாது, அவருடைய அரசியலும் யாருக்கும் புரியாது. அந்த அரசியல் மேல்தட்டு மக்களுக்கான அரசியல் ரசிக மனப்பான்மையில் ஓட்டு போட்டாங்க. அந்த வாக்கு கூட இந்த 2021 அவர் நின்னால், அவர் கூட்டணியோடு நின்னால் கூட கிடைக்காது. அவரையெல்லாம் எனக்கு போட்டியே கிடையாது. போட்டி திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி இதுதான் போட்டி, மும்முனை போட்டி தான். திமுகங்கிற அதிமுகங்கிற திராவிட கட்சி 50 ஆண்டுகளாக இந்த மண்ணை ஆண்டிருக்கிற கட்சி, இன்னைக்கு ஆளை துடித்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி, இதுதான் போட்டியாக இருக்க முடியும். மக்கள் நீதி மையம்லாம் எங்களுக்கு போட்டி கிடையாது. தமிழ்நாட்டில் தினந்தோறும் பாஜக தலைப்புச் செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. குஷ்பு முதல்
ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலை விருப்ப ஓய்வு, அவரே ஓய்வு கொடுத்துட்டு இந்த பாஜக வந்து இணைஞ்சிருக்காரு. ஐஆர்எஸ் அதிகாரியெல்லாம் இணைகிறார்கள். இன்னும் குடும்பத்தோடு சில நடிகர்கள்லாம் இணைய போகிறதா, அடுத்தடுத்து திரைப்படங்கள் நிறைய பேர் பாஜகவில் சேரப்படுறதா சொல்கிறாங்க. பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் கால் பதித்து கொண்டிருக்கிறது. அதோட மக்களின் பார்வை யார் பக்கம் திரும்புமோ அந்த திரைப்பிரபலங்கள் அனைவருமே பாஜகவை நோக்கி வராங்கன்னா எப்படி பார்க்குறீங்க? வாய்ப்பு இல்லாத இல்லை, வாய்ப்பு மறுக்கப்பட்ட, ஒன்றுமே போனி ஆகாத ஆட்களை வந்து கூட்டு வந்து நீங்கள் வந்து போனி பண்ணலான்னு பார்க்குறீங்க. குஷ்பு ரொம்ப ஃபெமிலியர் பேசு. ஒரு ஒன்ஸ் அப்பான டைம் லாங் லாங் ஏகோ, எங்கள் சித்தப்பா கொண்ட சித்தப்பா தான் குஷ்பு, எனக்கு நயன்தாரா தான். ஐ மீன் ரசிக்கக்கூடிய இடத்துல சொல்கிறேன். இப்போ இந்த எங்களுடைய செட்டு, நான் வந்து 90s கிட்டு நயன்தாரா ஹன்சிகா மோத்வானி நாங்கள் அந்த ரேஞ்சில் போயிட்டோம். இப்போ நாங்கள் குஷ்புலாம் எங்களுக்கு ஆன்டி, எங்கள் ஆன்டியை வந்து நீங்கள் கூட்டு வந்துருக்கீங்க. அது ஏன்னா அந்த கட்சியை வந்து ஒரு ஆன்டி இந்தியன் ஆன்டின்னு கூட ஆன்டியை கூட்டு வந்திருக்காங்க. மற்றபடி நீங்கள் குஷ்புவை கொண்டு வந்து தாமரையை மலர் வைக்கணும், தாமரை அவ்வளோ கேளமாக போயிடுச்சா? போன வாரம் வரைக்கும் துளுக்கட்சி என்று, இஸ்லாமிய பெண்மணி என்று, காங்கிரஸ் கைகூலி, சோனியா காந்தியுடைய கைகூலி, கிறித்துவ கைகூலி என்று பேசியவர்கள், கற்பு கரசி இல்லைன்னா கற்பு கரசியா, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ பெண்கள்லாம் வந்து உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று பேசிய கேவலமானவர் என்று அசிங்கசிங்கமாக பேசிய குஷ்புவை கட்சியாக கலக்க போது யார் செட்டா? குஷ்பு இருக்காங்கோ, நமிதா இருக்காங்கோ, ராதாரவி இருக்காங்கோ, இல்லை எல்லாம் இருக்காங்கோ, கூட்டு வச்சு கை தட்டி கரகாட்டக்காரன் படம் எடுக்க போறீங்களா நீங்கள்? ஜெய் இவர் சீஃப் கெஸ்ட்டு, அண்ணாமலை ஐபிஎஸ், நாலு பேர் ஆடுவாங்க, எல்லாரும் ஆட விட்டு ரசிக்க வேண்டியதான். வேற என்ன செய்ய முடியும்? நல்லா கூத்தடிச்சு அனுப்புவாங்க தமிழ்நாட்டு மக்கள். நீங்கள் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் தமிழ்நாட்டில் தாமரை மலரப்போதில்லை. தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் எதிரான கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி சொல்ல போனால் மனித குலத்துக்கு எதிரான கட்சி. காங்கிரஸ் என்பது தமிழ் இனத்துக்கு எதிரான கட்சி, ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்தமான மனித குலத்துக்கு ஆபத்தான கட்சி. இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிற எல்லா திட்டங்களையும் பாருங்கள், மிக கேவலமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு என்னென்ன எதிராசிமை எல்லாத்தையும் நீ குஷ்புவை கூட்டுவா, சன்னி லியோனை கூட்டு வந்து கமலாலயத்தில் ஆட விட்டாலும் தமிழ்நாட்டில் தாமரை மலராது, அவ்வளோதான். சார், மக்களால் கொண்டாடப்பட்ட திரைப்பிரபலங்களை அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ஒரு கவர்ச்சி நிலையை, ஒரு பார்வையை தம் பக்கம் திருப்புறாங்கல்ல பாஜக. அவங்களுடைய நோக்கம் ஒரு வடிவேலுக்கு இல்லாத கிரேஸா, வடிவேலுவை கூட்டு வந்து லட்சக்கணக்கான மக்களை கூட்டி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வாக்கு கேட்டது. வடிவேலுவை கொண்டாடினோம், வடிவேலு யாரும் வந்து வாக்காக மாற முடியல. நான் சொன்னேன் சன்னியில் யாரை வேணாலும் கூட்டுவாங்க. தமிழ்நாட்டு மக்களை இனி வந்து அந்த ஒரு காலம் இருந்தது. எங்கள் அப்பா கிட்ட வந்து நான் கேட்டேன், ஏன்ப்பா நீங்கள் வந்து அதிமுக ஓட்டு போட்டீங்க? சரிதான், என்ன கலர் தெரியுமா உனக்கு? சத்தியமாக சொன்னார், ஜெய் அந்த அம்மா எவ்வளோ கலர் தெரியுமா, தங்க பசுமமாக மின்னுவாங்களே அப்படின்னாரு. அப்போ அந்த கலருக்காக ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆர் அப்பா எப்படி தொட்டு பார்த்தோம், எம்ஜிஆர் தொட்டு பார்த்தோம்னு ஒரு கூட்டம் தெரிஞ்சுது. கமலஹாசன் வெள்ளையாக இருக்காரு, ரஜினிகாந்த் காது அப்படி, அது ஒரு கூட்டம் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த புரிதல் வந்துச்சு. இன்றைக்கி வந்து யார் சரியாக பேசுகிறாங்க, யார் மக்களுக்கான அரசியல் எடுத்து வைக்கிறாங்க, யார் மக்களோடு நிற்கிறாங்க, கஜா புயலில், தானே புயலில், வர்தா புயலில், இன்றைக்கி கொரோனா காலகட்டங்களில் யார் மக்களோடு நிற்கிறா, யார் சரியான அரசியலை எடுத்து முன் வைக்கிறா, அரசியல் புரிதல், தத்துவ புரிதல் மக்களுக்கு வந்துச்சு. ஒரு இன்டலெக்சுவலான டீம் ஒன்று தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்கு. சமூக வலைதளங்களை கேலி கிண்டலாக நக்கலாக பேசினாலும் அதுக்குள்ளே ஆயிரம் கருத்து வைக்கிறாங்க. ஒரு மீம்ஸில் கூட ஓராயிரம் தத்துவங்களை கடத்தக்கூடிய இளைஞர் உருவாகிட்டான். இவன் வந்து திரைப்பிரபலங்களையோ இந்த ஐபிஎஸ் போன்ற அதிகாரிகளை நேசிக்க மாட்டான். எங்களுக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் தேவையில்லை, எங்களுக்கு சகாயம் ஐஏஎஸ் தான் தேவை. சகாயம் ஐஏஎஸை கொண்டாடுற கூட்டம் வந்து அண்ணாமலை போன்ற ஆடு அண்ணாமலைக்கெல்லாம் கொண்டாடு, ஒருபோதும் கொண்டாடு. ரஜினிகாந்த் போன்றவர்கள் வரணும்னு நினைச்சவங்க, ரஜினிகாந்த் ரசிகர்கள் கூட அண்ணாமலை டிபி அவரோட போட்டோவெல்லாம் வைத்து அவரை கொண்டாடினாங்க. இன்னைக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் போன்றவர்கள்லாம் எனக்கு சரியான இடம், அதே போல இங்க வந்து ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது பாஜகவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி பாஜக தான் சரியான கட்சின்னு கொண்டு போறாங்களே அங்க நின்று. ஏன் அவங்களால மற்ற மாநிலங்களில் தன் பக்கம் பார்வையை திருப்பினவங்க, ஆட்சியை பிடித்தவங்க பாஜக, இங்க அதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், சரியான பாதையை கொண்டு போறாங்கன்ற ஒரு தோற்றமே உங்களுக்கு தெரியுது இல்லையே? அது காமெடியாக தான் ஆக்கப்படுது, நகைச்சுவையாக எக்காலமாக தான் மாற்றப்படுது. நீங்க இவங்க அண்ணாமலையை கொண்டு வந்தா கூட, அண்ணாமலை ஒரு படித்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து படித்து முன்னேறி ஐபிஎஸ் வேலைக்கு போய் எல்லாம் பண்ணவனை நீ திருப்பி ஐபிஎஸ் ரிசைன்மெண்ட் வந்து திருப்பி கொண்டு எங்கன்னு பாடியிருக்கிற, மக்கள்கிட்ட கேவலமாக்கியிருக்கிற நீ அவனை அந்த துறையில் வச்சு அதில் சாதிக்க விட்டுருக்கணும். நீ உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி ஐபி அண்ணாமலை மீது பற்றிருந்தா நீங்கள் அங்கே அவரை சாதிக்க வச்சு மிகச்சிறந்த இந்தியாவிலே நம்பர் ஒன் ஐபிஎஸ் அதிகாரி விஜயகுமாரை விட ஒரு இவர் வந்து சிறந்தவர் அப்படின்னு காட்டியிருந்தா அது அண்ணாமலைக்கும் பெருமை, அண்ணாமலை பிறந்த தமிழ் இனத்துக்கும் பெருமை. அவனை ரிசைன்மெண்ட் வச்சு நீ வந்து பாரதி ராஜா கட்சியில் வந்து நான் சேர்ந்திருக்கேன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி மீம்ஸ் போட வச்சு அவர் கேளிக்குள்ளாக்கிட்டீங்க. கன்னடத்தை சிங்கம் இருந்தார், இன்னைக்கு அசிங்கமாயிட்டாரே. கூட்டங்களிலும் அண்ணாமலை கலந்து அண்ணாமலை கிட்ட எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு தெரியுங்களா?
நீங்கள் அவருடைய ப்ரெஸ் மீட் யார் இடத்துல தெளிவில்லையோ, யார் இடத்துல தத்துவ புரிதல் இல்லையோ, அவட்ட எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கும். அண்ணாமட்ட என்ன தத்துவ புரிதல் இருக்குது, தமிழ் ஒரு சிந்தனை இருக்குதா அவங்களுக்கு? முழுக்க முழுக்க சாதியவாதியாக இருக்காரு, மத கட்சியாக இருக்க பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறாரு, அடிப்படைவாதியாக இருக்காரு. முத்திரையர் கூட்டங்களில், தேவர சங்க கூட்டங்களில், கவுண்டர் கூட்டங்களில், கொங்கு பெற்ற போய் சாதி சங்க கூட்டங்களை இது பண்ணி இன்னைக்கு தான் நாங்கள் சாதியை கடந்து மதத்தை கடந்து நாங்கள் தமிழர்கள் என்று திரண்டு வரோம். இந்த பத்தாண்டு காலத்தை நான் சீமான உருவான பிறகுதான் தமிழ் தேசியம் என்று உருவாக்கப்பட்டு தமிழர்கள் குறைந்தபட்ச தமிழ் உணர்வு எங்களுக்கு வந்திருக்கு. இதை உடைப்பதற்கான வேலைகளை நீங்கள் இறங்குறீங்க. தமிழ் தேசியம், தமிழ் உணர்வு, அதை நோக்கி தொடங்கப்பட்டது தான் நாம் தமிழர் கட்சி. திரு சீமான் அதை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உண்மையிலே இன்னைக்கு தமிழ் தேசியம், தமிழ் உணர்வோடு தான் நாம் தமிழர் கட்சி பயணிக்குதான். நாம் தமிழர் கட்சியில் சாதி பார்த்து இன்னைக்கு கட்சியில் நிறைய பேர் சேர்க்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதே வேளையில் கும்பகோணத்தில் வந்து சௌராஷ்டிர சமூகத்தை, சௌராஷ்டிர இனத்தை சார்ந்த ஒருத்தரை வந்து நாம் தமிழ் நிப்பாட்டிச்சுன்னு சொல்லி ஒரு பத்து பேர் விலகி போயிட்டு தான் செய்தி போடுறாங்க. உண்மையிலே நாம் தமிழ் கட்சி இது வரைக்கும் இன தூய்மைவாதம் பேசுகிறது, இன வெறி பேசுகிறது, இன அடிப்படைவாதம் பேசுகிறதுன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போது சௌராஷ்டிர இனத்தை சார்ந்த ஒருத்தர் நாம் தமிழ் சீட்டு கொடுக்குது. தேர்தலில், இந்த தேர்தலில் பாருங்கள், 11-12 பேருக்கு மேலே பிரதிநிதித்துவ அடிப்படையில் தெலுங்கு மக்களுக்கு, கன்னட மக்களுக்கு, இந்த மண்ணிலே வாழ்கிற நாம் தமிழ் கூடிய மற்ற இன மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் எல்லா இன மக்களையும், நாங்கள் சாதியோ மதமோ மொழியோ இந்த இன அடிப்படையில் பார்த்து சீட்டு கொடுப்பதில்லை. இந்த மண்ணின் மகன்கள், தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், வாழும் உரிமை எவருக்கும் உண்டு. தெலுங்கர், கன்னடர், மலையாளி, சௌராஷ்டிரா, இந்த மண்ணிலே வாழ்கிற அத்தனை பேரையும் அரவணைத்து செல்ல தயாரிக்கணும். சாதி அடிப்படையில் பாருங்க, ஒரு இடத்துல திருநெல்வேலியில் வந்து தேவர் சமூகம் மட்டும்தான் நிற்க முடியுங்கிற ஒரு இருக்கு. திமுக தேவருக்கு தான் கொடுக்கும், அதிமுக தேவர் தான், தமிழரும் தேவருக்கு தான் கொடுக்கல, கொடுக்கல. அதான் அங்க மாறுதோம். இங்க சௌராஷ்டிர மக்கள் அதிகப்படியா அதிகப்படியா வாழலையே. கும்பகோணம் வந்து சௌராஷ்டிர மக்கள் வாழ்ற பகுதியா? கும்பகோணம் வன்னியர்கள் வாழ்ற பகுதி. அங்க திமுக அதிமுக வன்னியர் தான் கொடுப்பாங்க. நாங்கள் மாட்டி நிப்பாட்டுறோம். இங்க திருச்சியில கல்லருக்கு மட்டும் தான் பாராளுமன்ற தொகுதியில் சீட்டு. அதே போல வந்து திருச்சி மேற்கு தொகுதியா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு கொடுப்பாங்க. முதுகலத்தூர் தமிழ்நாட்டிலே ராவான சாதி அரசியல் நடக்கிற இடம் முதுகலத்தூர். சாதிய சங்க உணர்வுகள் அதிகமாக இருக்கும் அந்த முதுகலத்தூரில் மறவர் மட்டும்தான் நிற்க முடியும். அந்த இடத்துல ஒரு இஸ்லாமியர் அண்ணன் கடாபி நிப்பாட்டணும். இதுவரைக்கும் 50 காலத்தில் திமுக அதிமுக சமூக நீதி பேசிய, சமூக நீதி பேசி வளர்ந்த கட்சிகள் செய்யாத நாங்கள் செஞ்சோம். தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று தலித்து மக்களை, எங்களுடைய ஆதி தமிழ் குடியை, தேவேந்திரோட வெள்ளாளர்களை, பறைகளை ஒடுக்கி வச்சு நீங்கள் தனித்தொகுதியில் மட்டும்தான் நிப்பாட்டினீங்க. எங்கள் அண்ணன் ராசா பொல்லா இதில் நிற்கிறார் பெரம்பலூரில். பெரம்பலூர் தனித்தொகுதியாகும் போது ஆராசம் அங்கே நிற்கிறாரு. பெரம்பலூர் பொதுத்தொகுதியான நீலகிரி கொண்டு போயிட்டீங்க. அவர் வந்து குறிப்பிட்ட சமூகம், ஆதி தமிழ்குடி பறைய சமூகம்னு கொண்டு போனீங்க. ஆனால் அதே நாங்கள் பெரம்பலூரில் நாங்கள் என்ன பண்ணோம், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், எங்களுடைய ஆதி தமிழ்குடி, அவன் எங்கள் சொந்தம் என்று 34 இடத்துல பொதுத்தொகுதியில் நிப்பாட்டோம். எந்த கட்சி பண்ணிச்சு? இதுதான் சாதி பார்த்து நிப்பாட்டுதா? மாத்தணும்னு நினைக்கிறீங்க? இருக்கிற குற்றச்சாட்டு முக்கியமாக நாம் தமிழர் மேலே, அவங்களும் இப்போ நாம் தமிழர் கட்சி மேலே இல்லைங்க. நாம் தமிழர் கட்சி போர்வையில் சாதி வழி தமிழ் தேசியம் என்று ஒரு கூட்டம் நிற்குது. அந்த குழந்தைகளுடைய முரண்பாடுகள் அடிப்படை அவங்க வெளியேற்றோம். எங்க கூட முரண்பட்டு அவன் சாதி பார்த்து சாதி பார்க்கறான், துறைமுருகனை சாதி பார்க்கறான், என் கூட நிக்கிற என் தம்பி கார்த்திகை சாதி பார்க்கறான்னு சொல்லி தான் நாங்கள் அவனை வெளியேற்றுறோம். வெளியே போனவன் என்ன பண்றான், எங்க மீது விமர்சனத்தை தள்ளி கொட்டுறான். நாம் தமிழ் கட்சியில துளி அளவும் சாதி பார்க்கப்படுதுல. இப்ப நான் வந்து ஒரு சமூகம், என் மனைவி ஒரு சமூகம், எனக்கு திருமணம் செஞ்சு வச்சதே எங்க அண்ணன் சீமான் தான், என்னை திருமணம் செஞ்சு வச்சதே எங்க அண்ணன் சீமான் தான். நான் என்ன கேட்குறேன், அண்ணன் இப்போ குழந்தை பிறந்த உடனே அண்ணன் வந்து குழந்தைக்கு வந்து சாதி சான்றல் வாங்கணும்னு சொல்கிறாங்க, அப்போ நான் என்னென்ன செய்யணும்னு கேட்குறேன். பிள்ளைக்கு தமிழன்னு வாங்கடா, நாம் எப்படியும் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருவோம், நம்ம வரும்போது அதை ஒரு அதிகாரப்பூர்வம் மாற்றுவோம் என்று சொல்கிறார். ஏன் வந்து நீ வந்து இந்த சாதியை சர்டிஃபிகேட் வாங்க அப்படின்னு அண்ணன் சொல்லலை. எங்கள் கட்சியில் வந்து அதிகப்படியாக சாதி மறுத்து திருமணம் செய்தவங்களும் அதிகம். சாதி வந்து காலில் ஓட்டின சாணிக்கு சமம் என்று நாங்கள் நிற்கிறோம். சாதி ஒருபோதும் எனக்கு என் வாழ்நாளில் உதவும் இல்லை. நான் திருநெல்வேலியில் ஒரு குறிப்பிட்ட சமூகம், திருநெல்வேலியில் பெரும்பான்மை சமூகத்தில் நான் பிறந்தவன் தான். ஆனால் ஒருபோதும் என் சாதி என்னுடைய படிப்புக்கோ, என் கல்விக்கோ, என் வேலைக்கோ, நான் செய்கிற தொழிலுக்கோ, என் சாட்டை சேனலுக்கோ எதற்குமே என் சாதி உணவு இல்லை. இன்னும் எனக்கு என் பக்கம் நிற்கலை. என் கூட என் கல்யாணம் காது குத்தி என் சொந்தக்காரன் வந்திருக்கிறான், என் நிற்பான். என் சாதி உதவலை, அப்போ இந்த சாதி எனக்கு இருக்குது. ஆனால் என் மொழி எனக்கு உதவி இருக்குது. என் மொழி தான் என்னை வாழ வைக்குது. இன்றைக்கி சாட்டை சேனலில் 4 லட்சம் பேர் பார்க்குறோம். ஆதன் தமிழ் மாதேஸ்வரர் வந்து என்னை பேட்டியிருக்கீங்க, நம்பர் ஒன் சேனலில் பேட்டியிருக்கீங்க. என்ன அர்த்தம்? என் மொழி தானே. துறைமுருகன் பேசுகிறாரு, என் நான் மொழி பேசுகிறேன், நான் நாலு பேர் ரசிக்கிறாங்க, கேட்குறாங்க, அதனால தான் பேச அடிப்படை. என் மொழி கூட எனக்கு பணம் கொடுத்துருக்கு, என் சாதி கொடுக்கல. அந்த சாதி எதுக்கும் பயன்படாது. அதே நாங்கள் தூக்கி பிடிக்கணும். அது எங்கள் மீது வைக்கிற தவறான குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன். நான் மிக்க நன்றி திரு சாட்டை துறைமுருகன். நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க, இதில் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நன்றி, ரொம்ப நன்றிங்க. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிப்பறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.